அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் பார்க்குற வேலைகளை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் அந்த இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வெறும் கட்டுக்கட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலோட யூனிஃபார்ம் தான். இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெம்பராக தான் இருக்கோம். வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரெஸ்ஸு, அதாவது கோட்டு, டாப்பு, அப்புறம் வந்து ஸ்கெட்டு, பசங்களோட ஷர்ட்டு, இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி தருவோம். 1 இயருக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இதில் வந்து செக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு, கட்டிங் மிஷின்லேருந்து கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்துடும். நாங்கள் போயிட்டு சொசைட்டியில் வாங்கிட்டு வந்துடுவோம். இது வந்து ஒரு வருஷத்தில் 8 மாதம் வரைக்கும் இந்த வேலை எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறோன்னா நமக்கு அந்த அதோட காசு வந்து அப்பயே கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து வீட்டு செலவுக்கு வந்து யூஸாக இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. 1 இயருக்கு ஒரு தடவை கொடுக்குறதால நமக்கு வந்து நிறையவே யூஸாக இருக்கும். இது வந்து பணமாக தரமாட்டாங்க, வந்து செக்காக கொடுத்துருவாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜுவல் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய செலவுக்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாகுமா தான் இருக்கும். நல்ல பொழுதுகும் போகும். வீட்டில் வந்து சும்மா இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரவே வராது. ஸோ அதுக்காக தான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, டெய்லரிங் வந்து கற்று வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு கஷ்ட காலத்துலேயும் நம்மளை வந்து கையே விடாது, நிறைய வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லரிங் வந்து ஒரு வர மாதிரி தான். இதை வந்து நம்ம கற்று வச்சுக்கிட்டாலே போதும், நமக்கு வந்து எந்த வழியிலையாச்சும் இது ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது இப்போ எவ்வளவோ வந்து லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் ப்ளவுஸ் தான் போடுறாங்க. சாதாரணமாக ஒரு மாடல் ப்ளவுஸ் எடுத்துட்டாலே 500-600 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் போகுது. நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா தைக்கிறவங்க எல்லாருமே வந்து பிறந்து வரும்போதே இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க கிடையாது. எல்லாருமே முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிட்டவங்க தான். ஏன்னா வந்து டெய்லரிங் வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக்க வராது, நிறைய அனுபவத்தால் தான் வந்து அதை நம்மளால் கற்றுக்க முடியும். பட் ஒன்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா போதும், அதை வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்களுமே வந்து இன்னையிலேருந்தே முயற்சி பண்ணுங்கள். நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்களாலே போதும், நிறைய வீடியோ வரும். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது பிடிச்சிருக்கு அதை பார்த்துட்டு யாரோட சேனல் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுறீங்களோ அவங்களே வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாகவும் புரியும். இதை வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஷால்லாம் நீங்களுமே வந்து ஒரு கற்றுக்கிட்டு ஒரு பெரிய டெய்லராக வாங்க. இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து செட் ஆகாது, நம்ம வீட்டிலையே பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். பாருங்கள், இந்த கோட்டுமே வந்து சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. இது தைக்கிறதுக்கு எனக்கு வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் ஆச்சு. ஏன்னா எல்லாமே வந்து இதில் கட் பண்ணியிருக்கு, நம்ம வந்து ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து பட்டன், காஜா இதெல்லாம் வைக்கணும். வச்சுட்டு நீட்டாக மடிச்சுட்டு வந்து மடிச்சுட்டு நல்லா கட்டி வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். பாருங்கள், வந்து நீட்டாக வந்து தைச்சி முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு எல்லாமே வந்து 50 ஒரு கட்டில் பார்த்திங்கன்னா 50 இருக்கும். நான் 50 வந்து தச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தச்சுட்டு மொத்தமாக உட்காந்து நாங்கள் பட்டன் காஜா போடுவோம். ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு பேசிகிட்டே போடுறதால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பிள்ளைங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. புள்ளி வச்சு தரதா இருக்கணும், இந்த பட்டன் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து பிள்ளைங்க செஞ்சு கொடுக்குறதால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நாங்கள் வேலையை முடிச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா காஜா போடுற வேலை தான் பார்க்குறோம். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட்டி வச்சுருவோம்.
இந்த வேலை இருக்கிறதால நல்லாவே பொழுதும் போகும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தைக்கிறதுக்கு ஒரு போட்டி இருக்கும், யார் ஃபஸ்ட்டு தைக்கிறா, யார் நிறையா தைக்கிறா, யார் நிறையா செக் வாங்குகிறா, அந்த மாதிரி வந்து ஒரு போட்டி எங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களாம் தச்சிட்டாங்க, நம்மளும் சீக்கிரமாக தைக்கணும், நிறைய தைக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு போட்டி இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலாக போட்டி இருந்தாலே போதும், நம்மளுமே வந்து ஈஸியாக முன்னேறலாம். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவங்க வளர்ந்துட்டே தான் போவாங்க, நம்ம அப்படியே அதே இடத்துல தான் இருப்போம். கண்டிப்பாக வந்து போட்டி இருக்கணுமே தவிர பொறாமை இருக்கவே கூடாது. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலாக நம்மளை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வந்து நாம் நடந்துக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். என்னையே பார்த்து நாலு பேர் கற்றுக்கணும், நம்மளால் வந்து நாலு பேருக்கு யூஸ் ஆகணும், அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணும் எப்போவுமே. அப்போ தான் நம்மளும் முன்னேறலாம், அடுத்தவங்களையும் வந்து முன்னேற வைக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து நாங்கள் பட்டனெல்லாம் போட்டோம். போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து மடிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக மடிச்சுட்டு பத்து பத்தாக கட்டணும். அப்போ தான் வந்து இது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே போகும். இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே இங்கேருந்து தான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாமே போகும். இந்த மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து மடிக்கணும். நம்ம மடிக்கிறத பார்த்துட்டே வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிப்பு வந்து நீட்டாக இருக்கணும். நம்ம தச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது ஒரு கட்டில் இருந்து நடுவில் இருந்து அந்த மாதிரி ஒரு சட்டை இருந்து எடுத்து பார்ப்பாங்க. அது வந்து நமக்கு நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே வந்து நம்ம திட்டு வாங்காமல் அதை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இல்லைன்னா வந்து திட்டு வாங்கணும், என்ன தச்சுட்டு வந்திருக்கீங்க, என்ன பட்டன் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கணும். அதுக்காகவே வந்து இது வந்து பாவம் ஏழை குழந்தைகள் போடுறது வேறு. அதுக்காக வந்து பார்த்து பார்த்து தான் நாங்கள் தச்சு எடுத்துகிட்டு போவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது பட்டனே ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டாங்க. இப்படி பிள்ளைங்க போடும்போதே பட்டன் ஃபுல்லாகவே விழுந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏழை குழந்தைகள் போடுறது, அதனால் வந்து நீட்டாகவும் நல்லாவும் தச்சு கொடுக்கணும். பாருங்கள், தச்சுட்டு இந்த மாதிரி பத்து பத்தாக கட்டிட்டு எடுத்து வச்சாச்சு. நான் ஒரு கட்டு ஃபுல்லாகவே தச்சு எடுத்துட்டேன், இன்னும் ஒரு கட்டு வந்து தைக்கணும். இந்த ஒரு கட்டு தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றரை நாள் தான் ஆயிடுச்சு, இன்னொரு கட்டுமே இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் தச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபம். சீக்கிரம் சீக்கிரம் தச்சுட்டு போனோம்னா சீக்கிரம் சீக்கிரம் துணி வாங்கிட்டு நிறையவுமே தைக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்காக தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ வேலைகளுக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி வேலைகளும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு சமையல் பண்ணிட்டு இந்த மாதிரி சும்மாவே இருக்காமல் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களுமே வீட்டு வேலைகளை பார்த்துட்டு பிள்ளைகளை கவனிச்சுட்டு சைடிலையும் இந்த மாதிரி டெய்லரிங் ஏதோ ஒரு தொழில் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டெய்லரிங் கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது, வீட்டில் இருந்துகிட்டே நம்ம நினச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், டிவி பார்க்கலாம், பிள்ளைங்களை பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு தேவையானதை எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேலையும் பார்த்துக்கலாம், அது மூலமாக நமக்கு ஒரு ஏர்னிங்குமே கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இன்னையிலிருந்தே டெய்லரிங் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்லதே செய்யணும், அதை வந்து இன்றைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முயற்சியை இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்களுமே முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சாதிக்க முடியும், நம்மளாலேயும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியாட்டாலும் ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அதிலிருந்து கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம சம்பாதிச்ச காசு அப்படிங்கிற போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தை நீங்களுமே அனுபவிச்சு பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் டைமில் கற்றுக்கோங்க. டிவி பார்த்துட்டே ஃபோன் பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் டிவியில் சீரியல் பார்த்துட்டே கூட ஃபோனை வந்து நோண்டிகிட்டே இருங்க, அதில் மூலமாக வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் எல்லா சீரியலுமே பார்ப்பேன். பார்த்துட்டு என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தான் ஓடிட்டே இருக்கும். மாடல் ப்ளவுஸ் ஏதாவது பார்க்கணுன்னா அது தான் ஓடிட்டே இருக்கும்.
என் கவனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டது தான் என்னோடய டெய்லரிங் ஜர்னி. அல்ஹம்துலில்லாஹ், நீங்களுமே அந்த மாதிரி வந்து கற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.